நான் எவ்வளவோ மனதில ஒரு நேர்மையான ஒரு எண்ணத்தை எண்ணி வந்தேன். வந்த இடத்தில் நீங்களும் மரணத்துடைய பிடியில் இருக்கின்றீர்களே, எனக்கு இன்னும் இதைவிட நேர்வழி காட்டக்கூடியவர்கள் யார் இருக்கின்றார்கள், நான் யாரிடத்தில் செல்வேன் என்று கேட்கக்கூடிய நேரத்தில் அந்த பாதிரியார் சல்மான் அவர்களை பார்த்து சொல்லுகின்றார்கள், அப்பா மகனே ஒன்றுக்கும் நீயும் இங்கு வருந்த வேண்டாம். உண்மையான செய்தி ஒன்று சொல்லுகின்றேன், அங்கு சென்று இருப்பாயானால் நீயும் இதைவிட மேலான உண்மையான தத்துவத்தை உணர்ந்திடுவாய் என்று உகப்பாக சொல்லிடுவார் பாதிரியார். மரணப்படுக்கையில் கிடக்கின்ற அந்த பாதிரியார் சல்மான் பாரிசி அருகில் அழைத்து சொன்னார், அன்பு மகனே கவலைப்படாதே, மனதிலே கலக்க வேண்டாம், நான் ஒரு இடம் சொல்லுகின்றேன், நீ அங்கு செல்வாயானால் உனக்கு இதைவிட ஒரு நல்ல உயர்ந்த ஒரு நிலை உனக்கு கிடைக்கும் என்று அந்த பெரியார் சொன்னார். நான் எங்கு போக வேண்டும் என்று சொன்னார்கள், மூசல் என்று சொல்லக்கூடிய ஊருக்கு போ, அங்கு ஒரு பெரியார் இருக்கின்றார், அவருக்கு அவர் உனக்கு நல்ல மார்க்கத்தை பெற்று சொல்லித் தருவார் என்று சொல்ல, அதுபோன்று அந்த பெரியாருடைய சொல் கேட்டு சல்மான் பாரிசி சிரியாவை விட்டு மூசல் நகரத்துக்கு சென்றார்கள். அங்கேயும் அதுபோல் அந்த பெரியார் இடத்திற்கு சென்றதும் பெரியார்களுடைய இடத்திலே வந்த ஒரு நிலையை பெற்று சொன்னதும் அவர்கள் அன்போடு அவர்களை ஏற்றுக்கொண்டார்கள். அவர்களுடைய சிஷியராக அவர்களுடைய இன்னும் மாணாக்கராக ஏற்று அவர்களுக்கு நல்ல அறிவுரைகளையும் மார்க்கத்தில் உண்டான சம்பவங்களையும் பற்றி சொல்லிக் கொடுத்து கொண்டிருக்கின்றார். அப்படி இருக்கும்போது அவருக்கும் வயது அதிகமாகி நோய்வாய்ப்பட்டு அவரும் மரணப்பிடியிலே கிடக்கின்றார்கள். அப்படி கிடக்கும்போது அந்த பெரியாரிடத்திலும் கேட்கின்றார், பெரியார் அவர்களே, நான் இன்ன விதமாக சிரியாவை விட்டு மூசல் வந்தேன், இங்கே நீங்களும் மரணத்துடைய நிலையில் இருக்கின்றீர்கள், நான் எங்கு போவேன், எனக்கு எப்படி ஆதரவு உண்டு, இந்த மார்க்கத்தில் உடைய இன்னும் படிக்க வேண்டிய தெரிய வேண்டிய காரியங்களை நான் எப்படி தெரிந்து கொள்வேன் என்று சொல்லும்போது அந்த பெரியார் சொன்னார், மகனே இப்போ யாரும் இந்த உலகத்தில் நல்லவங்களாக எனக்கு தெரியவில்லை, அப்படி இருப்பதனால நான் இன்னொரு இடம் சொல்லுகின்றேன், நீ அங்கே போ, அங்கு உனக்கு நல்ல காரியங்கள் கிடைக்கும் என்று சொல்ல, அதாவது எந்த ஊருக்கு போக வேண்டும் சென்று கேட்கும் போது நசீபையின் என்று சொல்லக்கூடிய ஊருக்கு செல், அங்கு ஒரு பெரியார் இருக்கின்றார், உண்மையிலே அவர்கள் உனக்கு நல்ல தத்துவங்களை பற்றி சொல்லித் தருவார் என்று சொல்ல, அதுபோன்று அது கேட்ட சல்மான் பாரிஸ் அவர்கள் மனதிலே ரொம்ப வேதனையோடும் வருத்தத்தோடும் அந்த நாடு தேடி வருகின்றார். அந்த நசீபைன் என்று சொல்லக்கூடிய நாட்டிற்கு வந்ததும் அதே போன்று அந்த நாட்டிற்கு அவங்களுடைய மதத்திற்கு பெரியாராக இருக்கக்கூடிய, அதாவது இயேசு மதத்திற்கு கிறிஸ்தவ மதத்திற்கு பெரியாராக இருக்க வேண்டிய ஒரு பாதிரியாரிடத்திலே வந்து அவர்கள் சேருகின்றார்கள். அந்த நசீபைன்ல அப்படி வந்து சேர்ந்ததும் அவர் வந்த ஒரு நோக்கத்தை பற்றி சொன்னதும் அந்த பெரியார் அவர்கள் அன்போடு அவர்களை அரவணைத்து அவர்களுக்கு நல்ல பல உபதேசங்களை பற்றி சொல்லிக் கொடுத்து வரவேண்டிய காலத்தில் அவர்களுக்கும் ரொம்ப நோய்வாய் ஏற்பட்டு அவர்களும் மரணத்தினுடைய ஒரு பிடியிலே சிக்குண்டு விட்டார்கள். அதே நேரத்தில் சல்மான் பாரிசி மனதிலே ரொம்ப வேதனைப்பட்டவர்களாக வருத்தப்பட்டவர்களாக சொல்லுகின்றார்கள், பெரியார் அவர்களே, சிரியா சென்றேன், மூசல் சென்றேன், நசீபைன் என்று சொல்லக்கூடிய இப்ப எங்கு வந்திருக்கின்றேன், நான் இப்படி பல இடங்களுக்கு சென்று வந்திருக்கின்றேன், ஆனாலும் எனக்கு உண்மையான நிலைப்பாடான தரிபாடான ஒரு வாழ்க்கை எனக்கு கிடைக்கவில்லை, அதற்கு நீங்கள் நல்ல ஒரு வழியை சொல்ல வேண்டும் என்று அன்போடு கேட்டிடுவார் சல்மான் பாரிஸ் அவர்கள்.
மார்க்கம் ஒன்று சொல்ல வேண்டும். கேட்கின்றார் அந்த பெரியார். பெரியாரிடத்திலே கேட்கும் போது அப்போ அந்த பெரியார் சொல்லுகின்றார், அருமை மகனே, நீ மனதிலே வருத்தப்பட வேண்டாம். இப்பொழுது நம்முடைய நாட்டிலே இந்த மூன்றாவது வேதத்தினுடைய பைபிள் இருக்கின்றது. இதை அவரவர்களுடைய மனதிற்கு ஏற்ற முறையில் இந்த பைபிளை திருத்தி விட்டார்கள், திருத்தி எழுதி கொண்டார்கள். அவரவர்களுடைய ஒரு நிலைக்கு ஏற்ற மாதிரி இந்த மதங்கள் மாற்றப்பட்டு விட்டது. ஆகையினால் இப்போ நல்லவர்கள் யாரும் இருப்பது ரொம்ப அரிதாக இருக்கின்றது. ஆகையினால் நான் உனக்கு ஒரு மார்க்கம் சொல்லுகின்றேன், நீ அதை உன்னுடைய மனதிலே வைத்துக்கொள். நீ இங்கிருந்து சிரியா என்று சொல்லக்கூடிய இடத்திற்கு செல். அப்படி அங்கே போகும்போது, அதாவது இப்ராஹிம் நபி அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவங்களுடைய மார்க்கம் இருக்கின்றதே ஏக தெய்வ கொள்கை, இறைவன் ஒருவன் தான், அவன்தான் வணக்கத்துக்குரியவன் என்று சொல்லக்கூடிய முறையில் அந்த மார்க்கத்தை பின்பற்றி நடக்கக்கூடிய ஒரு நாள் ஒன்று பின்னால் இருக்கின்றது. அதற்கு ஒரு நபி பின்னாலே வர இருக்கின்றார். அதனால் நீ சிரியா செல்லும் பொழுது அங்கு ஈச்சம் புதர்கள் அதிகமாக இருக்கும். அப்படி அந்த இரு ஈச்சம் புதர்களுக்கு மத்தியில் ஒரு மனிதர் எழுந்திருப்பார். அவர் அந்த கூட்டத்தை விட்டு மறு புதருக்குள் போகும்போது ஏகபோகமான மக்கள் கூடியிருப்பார்கள். ஒரு இடத்தை விட்டு ஒரு இடத்திற்கு அவர் திரும்பி போவதற்கு ஓராண்டு காலமாகும். ஆகையினால் அந்த மனிதரை நீ சந்தித்தால் உனக்கு மோட்சம் கிடைக்கும். அந்த மதப்பெரியார் அவர்கள், அந்த பாதிரியார் அவர்கள் சல்மான் பாரிசிக்கு ரொம்ப சாந்தமாக சொன்னார்கள். அது கேட்டதும் சல்மான் பாரிசி மனதிலே ரொம்ப சந்தோஷமாகி, நமக்கு இதில் நின்றும் ஒரு நேர்வழி கிடைக்கும் என்பதாக அந்த நாட்டையும் விட்டு அவர்கள் அதுபோன்று நேர்வழி பெறுவதற்காக வேண்டி அவர்கள் இரவு பகலாக தன்னந்தனியாக வழி நடந்து வந்திடுவார். வல்லோனுட கிருபையினால் நேர்வழியை பெறுவதற்கு அவர்கள் நீண்ட தூரம் வழி நடந்தார். இவ்விதமாக சல்மான் பாரிசி அவர்கள் நேர்வழி பெற வேண்டும் என்ற ஒரு நீண்ட எண்ணத்தோடு அவர்கள் நீண்ட தூரத்தினுடைய பிரயாணத்தை கடந்தார்கள். வரவேண்டிய வழியிலே எவ்வளவோ பல துன்பங்களையும் அல்லல்களையும் பொருட்படுத்தாது பசியோடும் பட்டினியோடும் அவர்கள் நடந்து நடந்து கடைசியாக அவர்கள் சொன்னதை போன்று அந்த சிரியா நாட்டினுடைய எல்லையை அடைகின்றார்கள். அதுபோன்று அவர்கள் சொன்ன அந்த பெரியாரை காண வேண்டுமே என்று அவர்கள் அந்த ஈச்சம்புதர்களைத்தான் தேடி வரும்போது அதுபோன்ற ஒரு இடத்தில் தான் வந்திருக்கின்றார்கள். அவர்கள் சொன்னதை போன்று அந்த பெரியார் அவர்கள் அந்த ஒரு ஈச்சம் புதரில் நின்றும் மறும் புதருக்குள் செல்லுகின்றார்கள். அப்படி செல்லக்கூடிய நேரத்தில் கூட்டம் அதிகமாக இருக்கின்றது. சல்மானால் அந்த கூட்டத்தை கடந்து அந்த பெரியாரை சந்திக்க முடியவில்லை. ஆகவே அந்த பெரியாரும் அந்த புதருக்குள் போய்விட்டார். நுழைந்தவுடனே அவங்களுடைய முகம் அவர்களுக்கு தெரியவில்லை. அதையும் அவர்கள் முண்டியடித்து பின்தொடர்ந்து சென்ற சல்மான் அவர்கள் அந்த பெரியாருடைய தோளை பிடித்து கொண்டார்கள். தோளை பிடித்ததும் பெரியார் திரும்புகின்றார். உமக்கு என்ன வேண்டும் என்று கேட்கின்றார். அப்படி கேட்கும் பொழுது சல்மான் சொல்லுகின்றார்கள், எனக்கு நேர்வழி கிடைக்க வேண்டும். நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவங்களுடைய மார்க்கத்தில் ஏக தெய்வ கொள்கையை பரப்பக்கூடிய அந்த உண்மையான ஒரு வழியை நான் அடைய வேண்டும். அதற்கு நீங்கள் மார்க்கம் சொல்ல வேண்டும் என்று கேட்கும் பொழுது அந்த பெரியார் சொன்னார்கள், அதை பற்றி இப்ப யாரும் கேட்பார் இல்லை, ஆகையினால அதற்குரிய ஒரு காலம் வந்துவிட்டது, நாளும் வந்துவிட்டது. ஆகையினால் நீ
அதாவது மலை குன்றுகளும் ஈச்ச மரங்களும் அடர்ந்திருக்கின்ற அந்த நாட்டுக்கு செல்வாயானால் அங்கு இந்த இப்ராஹிம் நபியினுடைய மார்க்கத்தை அந்த ஏக தெய்வ கொள்கையை பரப்பக்கூடிய அந்த உண்மையான மனிதரை நீ கண்டுகொள்வாய் என்று அந்த பெரியார் சொன்னார்கள். அது மட்டுமல்ல, இந்த பாதிரியார் சொன்னார்களே நீ இந்த விதமாக போகும்போது நீ பார்க்கக்கூடிய அந்த பெரியாரை கண்டு காணப்போது அவங்க சொல்வதற்கு முன்னால அந்த பெரியார் அவர்களுக்கு ஒரு போதனை சொல்லியிருந்தார்கள். யாருக்கு? சல்மான் அவர்களுக்கு. நீ செல்லக்கூடிய அந்த பாதையில் அது போன்று ஒருவரை நீ சந்தித்தால் அவருக்கு நீ முதன் முதலாக சந்திக்கின்ற பொழுது சதக்காவாக கொண்டு போய் ஒரு பொருளை கொடுப்பாயானால் அதை அவர்கள் சாப்பிட மாட்டார்கள். அதற்கு அடுத்தபடியாக நீ ஹதியாவாக கொண்டு போய் கொடுத்தால் அந்த பொருளை அவர்கள் சாப்பிடுவார்கள். மூன்றாவதாக அவர்களுடைய இரு தோள்களுக்கு மத்தியில் நபி என்று சொல்லக்கூடிய ஒரு முத்திரை பதிக்கப்பட்டிருக்கும். ஹாத்தமுன் நபி, முத்திரை குத்தப்பட்டிருக்கும். இந்த மூன்று அடையாளங்களை கொண்டவர்தான் நீ தேடி செல்லக்கூடிய உண்மையான மார்க்கத்துக்குரியவர் என்று அந்த பாதிரியார் சல்மான் அவர்களுக்கு சொல்லியிருந்தார்கள். அதே போன்று இந்த புதரிலே சந்தித்த அந்த பெரியாரும் சொன்னார்கள். இதை கேட்டவுடனே சல்மான் பாரிசிக்கு ரொம்ப சந்தோஷம் வந்துவிட்டது. அப்படியானால் அதுபோன்ற அந்த பெரியார் அவர்களை நாம் எப்போ பார்ப்போம், எப்போ காண்போம் என்பதாக சல்மான் பாரிசி இடத்துல இவர்கள் மூன்றாவது முறையாக வந்து சந்தித்த அந்த பாதிரியாரிடத்தில் இருக்கும்போது இவர்களுக்கு நிறைய காசு பணங்கள் கிடைத்தது. அதை கொண்டு ஆடு மாடு ஒட்டகங்களை நிறைய வாங்கி கொண்டார்கள். அந்த ஒட்டகங்களையும் ஆடு மாடுகளையும் ஓட்டிக்கொண்டு அதுபோன்று அந்த பெரியார் சொன்ன மூன்று அடையாளங்களை கொண்ட அந்த பெரியாரை நாம் சந்திக்க வேண்டுமே என்று எண்ணி வரும்போது, அதாவது அமோரியாவில் இருந்து அரபியாவுக்கு போக வேண்டிய ஒரு வியாபார கூட்டம், அந்த வியாபார கூட்டத்தார்களை சந்தித்த உடனே சல்மான் பாரிசி சொன்னார்கள், வியாபார கூட்டத்தார்களே, என்னுடைய ஒட்டகம் ஆடு மாடுகளை எல்லாம் நான் உங்களுக்கு இனாமாக தருகிறேன். இதை நீங்கள் வாங்கி கொண்டு என்னை நீங்கள் அழைத்து, அதாவது மக்கமா நதி மதினமா நகரம் என்று சொல்லக்கூடிய இடத்திற்கு என்னை கொண்டு போய் நீங்கள் சேர்க்க வேண்டும் என்று சொன்னார்கள். சொன்ன உடனே அந்த வியாபார கூட்டத்தார்களும் அதற்கு சம்மதித்து சல்மான் பாரிசியும் ஒன்றாகத்தானே அழைத்து கொண்டு அந்த இடத்தை விட்டுத்தானே பிரயாணப்பட்டு நடந்து வாரும் நேரம் அதில் நல்லதொரு ஷஹாபியாரை வர்த்தக கூட்டத்தார்கள் அவர்கள் மனதிலே எண்ணம் கொண்டார். இவ்விதமாக அந்த சல்மான் பாரிசியை ஒன்றாக அழைத்துக் கொண்டு வரும்போது அந்த வியாபார கூட்டத்தார்களுடைய உள்ளத்தில் ஒரு எண்ணம் பிறந்தது. என்ன எண்ணம் பிறந்தது? நமக்கு வேண்டிய ஆடு மாடு ஒட்டகங்களை தந்து விட்டார். அதுலேயும் இவர் பார்ப்பதற்கு ரொம்ப நல்ல அழகான வாலிபத்துடைய வயதாக இருக்கின்றார். ஆகையினால் இவரை நாம் என்ன செய்வோம் என்பதாக எண்ணிக்கொண்டு வந்த அந்த வர்த்தக கூட்டம் வாதில் குரா என்று சொல்லக்கூடிய ஒரு ஊருக்கு வந்து சேருகின்றார்கள். சேர்ந்து அங்கு தங்கி இருக்கும் போது இந்த வியாபார கூட்டத்தார்கள் வாக்குறுதியைத்தானே இழந்து சொன்ன சொல்லை அவர்கள் மறந்து சொன்ன சொல்லுக்கு மாறாக இந்த சல்மான் பாரிசி அவர்களை அந்த வாதில் குரா என்று சொல்லப்பட்ட ஒரு ஊரில் ஒரு யூதனிடத்தில் சல்மான் பாரிசியை அடிமையாக விற்றுவிட்டார்கள். அப்படி அடிமையாக விற்றதும் அந்த யூதனாக கூடியவன் அவர்களை வாங்கி கொண்டு போய்
அவர்களை அடிமையாக்கிக் கொண்டார். இதை நினைத்த சல்மான் பாரிசி மனதிலே ரொம்ப வேதனைப்படுகின்றார், வருந்துகின்றார். நாமளோ நம்மளுக்கு நேர்வழி கிடைக்க வேண்டும், உண்மையான ஒரு மார்க்கத்தில் நாம் பின்பற்ற வேண்டும் என்று வர வேண்டிய இடத்துல இந்த வியாபார கூட்டத்தார்கள் வாக்குறுதி இழந்து சொன்ன சொல்லுக்கு மாறான முறையிலே நம்மளை கொண்டு வந்து இந்த யூதனிடத்திலே அடிமையாக விற்று விட்டார்களே. அதுலேயும் அரபு நாட்டிலே அடிமை என்று சொன்னால் ரொம்ப ஒரு இழிவான நிலை, அப்பெயர்கூத்து நிலைக்கு நம்மளை ஆளாக்கி விட்டார்களே. நாம் என்ன செய்வது என்று சல்மான் பாரிசி அவர்கள் மனதில் எழும்ப வேதனையோடும் வருத்தத்தோடும் கண்ணீர் விட்டு அழுகின்றார்கள். நாம் என்ன செய்வது? இவனை விட்டு நாம் எப்படி தப்பிப்பது? இவனை விட்டு நாம் எப்படி விடுதலை பெறுவது என்று எண்ணாத எண்ணம் எல்லாம் அவர்கள் எண்ணி எண்ணி வாரிந்திடுவார். அவர்கள் மனதில் வாரிந்திடுவார், வேதனைகள் அடைந்திடுவார். அடிமையாக விட்டு விட்டார் என்று அவர் மனதிலே எண்ணிடுவார். என்ன செய்வோம் அது செய்வோம் என்று எண்ணி எண்ணி அழிவிடுவார். இவ்வாறு சல்மான் பாரிசி அடிமையாக விற்கப்பட்ட அந்த யூதனிடத்திலே இருந்து ரொம்ப வேதனைப்படுகின்றார்கள், மனதிலே ரொம்ப சங்கடப்படுகின்றார்கள். இவ்வாறு அவர்கள் வேதனைப்பட்டு கொண்டிருக்கும் போது இந்த யூதனுடைய சிறிய தகப்பனாருடைய மகன் ஒருவன் அங்கு வருகின்றான். அப்படி வந்ததும் இந்த சல்மான் பாரிசியை பார்த்த அவன் சொல்லுகின்றான், பெரியார் அவர்களே, இந்த வாலிபனை நீங்கள் எனக்கு அடிமையாக தர வேண்டும் என்று கேட்கின்றான். அவன் குறைசா கூட்டத்தை சேர்ந்தவன், அதிலையும் குறிப்பாக அவன் மதினாவில் வசிப்பவன். அப்படி இருப்பதினால் சல்மான் பாரிசி அவர்களை அடிமையாக வாங்கி அவன் மதினாவுக்கே கொண்டு வந்து விட்டார். அப்படி மதினாவுக்கு கொண்டு வந்து அவனுடைய அடிமையாகத்தான் நினைத்து அவர்களை பராமரித்து வரவே